தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கௌஷி சுஜி விளாக். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி தான். வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், துவர்ப்பே இல்லாமல் வாழைப்பூ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துட்டு மேலே இருக்கிற ஒரு கீற்றை மட்டும் எப்போவுமே எடுத்து வெளியே வச்சுருங்க. மற்ற பூவெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அந்த முள்ளு முள்ளாக, அதை மட்டும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சிடலாம். அது ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 ராக் வரைக்கும் கண்டிப்பாகவே இருக்கும். அந்த பூ கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆனிச்சுன்னா அதில் இருக்காது, அது சாப்பிட்டா கொஞ்சம் டைஜெஷன் ஆகாது, அதனால் அதுவும். அப்புறமா இந்த வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டி பூ மாதிரி இருக்குல்ல, இதுவும் பிச்சு எடுத்துடணும், இதுவுமே டைஜெஷன் ஆகாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 by 1 எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்படி மேலே பிடிச்சிட்டு கத்தி வச்சு இழுத்தாலே அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் பிஞ்சு வந்துடும். இது அப்படி தான் எப்போவுமே வாழைப்பூக்கு சுத்தம் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோட குட்டிஸ் எதுக்காக வெயிட்டிங்னா, இந்த பூக்காக தான். கடைசியில் அந்த வாழைப்பூ கூத்து வரும், அதை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்துலேயே. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் தோட்டத்துலேயே நிறைய ஆடு மாடுகளுக்கு வெட்டி போட்டு இந்த உள்ளே இருக்க கூத்து மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் மறந்து போச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு இந்த குட்டியாக இருக்கிற பூவை மட்டும் என்னோடய குட்டீஸ்க்கு கொடுத்துருக்கேன். ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்னு கேட்குறேன், நல்லா இருக்குதான். சுஜி குட்டி கூட நல்லா சாப்பிட்டான். உனக்கு வேணுமாம்மா? தம்பி கேட்குற பாரு, தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் கொடுமா. எல்லாத்தையும் பிச்சு வச்சாச்சு. இனி இது எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி வைக்கிறது தான் வேலை. எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இவ்வளவுண்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு அந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவெல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சு எடுத்திங்கன்னா அந்த வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பெல்லாம் அது கொஞ்சம் எடுத்துரும். ஊர்லன்னா நீர் தண்ணியில் போட்டு எடுப்பாங்க, இங்கே அது இல்லை, அதனால பச்சை தண்ணியிலே போட்டு எடுக்கிறேன். இதை வெளியே மாடு வரும், அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். அந்த தண்ணி பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குதுன்னு, அதுலேயே கொஞ்சம் துவர்ப்பெல்லாம் போயிடும். பூவெல்லாம் இப்போ நான் இதில் அள்ளி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு இனி நம்ம கூட்டு ரெடி பண்ணலாம். பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வத்தல் பிச்சு போட்டிருக்கிறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூ அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கிளறி விட்டுக்குவோம். இங்கே வந்துட்டு நான் இப்போ மசாலாக்காக கொஞ்சம் தேங்காய், 2 வத்தல், கொஞ்சமாக சின்ன சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மசாலாக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் போட்டு மசாலாவாக அடித்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னுமே வெந்து வரணும். இந்த மாதிரி பக்குவம் வரப்போது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே அது கொஞ்சம் நல்லா தண்ணீர் விடும். நல்லா கிண்டி விடுவோம். வெளியே வந்துட்டு நல்ல மழை பெய்யுது. 3 நாளாகவே சென்னையில் நல்ல மழை தான். ஸ்கூல் கூட லீவ் விட்டாங்க. வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரில, பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சுட்டேன். இது வந்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கனால கொஞ்சம் அங்கங்கே தண்ணி அப்படியே ஊறி வருது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு அந்த கூட்டு அடுப்புலேயே இருக்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வத்தி வர நேரம் கரெக்டாக வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு.
இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுக்குவோம். இந்த மாதிரி கலரிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக சேர்த்துக்கலாம். எனக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு சாம்பார் வாழைப்பூ கூட்டு அப்பளம் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நீங்களும் சாப்பிட வாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தோன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். துவர்ப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெளியே வந்து சும்மா பார்க்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.